ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் காவலாளியாக வேலை செய்தவர் ராமச்சந்திரன். இவரது மனைவி சுஜாதா. ராமச்சந்திரன் 4 மாதங்களுக்கு முன்பு மரணம் அடைந்து விட்டார். அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் அவர் இறந்த பின்பு ராமச்சந்திரனின் மனைவி சுஜாதாவை வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்று மரணமடைந்த ராமச்சந்திரன் சகோதரிகள் 4 சேர்ந்து அவரை அடித்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிவிட்டனர். இதனால் மனம் உடைந்த சுஜாதா அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து 8 ஆகியும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் அண்ணாமலை காவல் நிலைய காவலர்கள் எடுக்கவில்லை. இதனால் சுஜாதா அண்ணாமலை நகர் காவல் நிலையம் முன்பு மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். உடனடியாக காவலர்கள் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது சிதம்பரம் ASP ரகுபதி விடுமுறையில் உள்ளதால் சேத்தியாத்தோப்பு DSP ரூபன்குமார் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து சுஜாதாவிடம் விசாரணை நடத்தினார். சுஜாதாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. தனக்கு எந்தவிதமான சொத்தும் வேண்டாம், என்னை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று கண்ணீர் மல்க காவல் நிலையத்தில் கதறி அழுத காட்சி மனதை உருக்கும் விதமாக இருந்தது. தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. எடுத்த நோட்டம் எதுவும் ஒண்ணும் பண்ணாதமா, எல்லாம் பேச்சுவார்த்தையில இருக்குமா எல்லாமே.
ஏமா நல்ல முடி உங்களுக்கு கிடைக்குமா? ஏமா போறோம் தடப்பு தான் போய் நிக்கறாரு. பத்திரகாளி வேஷம் சார் நல்ல முடியலங்க சார். முடியாதுன்னு சொல்லுங்க. 6 மாசமா எங்களுக்கு எவ்வளவு டாக்டர் குடுக்குறாங்கன்னு தெரியாது. அத சொல்லுமா எடுத்து சொல்லு. 6 மாசமா எவ்வளவு டாக்டர் குடுக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் உள்ளார விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீ பாட்டு தடப்பு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானா? உன்ன பாக்குறதா அங்க விசாரணை பாக்குறதா? ஏமா எல்லாமே சாவுதா இது. ஏமா இல்ல கூட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்புறம் விசாரிச்சுட்டு திடீர்னு ஓடி இது மாதிரி பண்ண என்ன மாதிரி இதெல்லாம் என்னமாச்சு ஏமா என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க என்னால முடியலங்க சார் அவங்க செருப்பு கிடக்குங்க சார் யார் உங்களை அடிச்சது யாரு நாத்தனார் வீட்டுக்காரர் தான் அண்ணா புகார் கொடுத்தீங்களா புகார் கொடுத்துருக்கேன் சார் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா இல்லைங்க சார் அதனால தான் மண்ணை ஊத்துறீங்களா சரி 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 சுஜாதா அதாவது உங்களுக்கு சொந்தமான வீட்டை உங்கள் கணவருக்கு சொந்தமான வீட்டை உங்களுடைய 5 பேருக்கு பங்குங்க சார் அந்த பங்கு கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி எங்களை போட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது 8 நாள் ஆகுதுங்க சார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கவே இல்லைங்க சார் ஏஎஸ்பியை பார்த்தீங்களா அப்படின்னா யாருன்னு இல்லைங்க சார் ஊரில் இல்லைங்க சார் இப்போ அந்த இடத்துலேருந்து எங்களை கருமாதி முடிஞ்சோடனே எங்களை விரட்டிட்டாங்க நான் கூரை வீட்டில் இருக்கிறேன் யாருடைய வீட்டில் நீங்கள் சொந்த வீடா உங்களுக்கு சொந்த வீடு தான் சார் அங்கே என் பங்கில் நான் தான் சார் இருந்தேன் என் இப்போ என் வீட்டுக்கார பணத்தை கூட விடவே இல்லை கீழே பாத்ரூமில் கொண்டு போட்டாங்க அப்புறம் போலீஸ்காரங்க வந்து தான் மேலே ஏற்றுனாங்க கருமாதி முடிஞ்சோன்னா அந்த வீட்டிலேருந்து எங்களை அடித்து விரட்டிட்டு இப்போ நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ணிட்டு போனோம் அது யாருடைய வீடு அது அது எங்கள் மாமனார் வீடுங்க சார் மாமனார் வீடு உங்களை வந்து வெள்ள சத்துருந்து யார் சார் என்னை எல்லாரும் 4 நாத்தனார் சேர்ந்துக்கிட்டு தாங்க சார் எங்களுக்கு அந்த பங்கே இல்லையா எங்களுக்கு எங்களை இப்போ வீட்டை விட்டு வெளில போங்க உங்களுக்கு இல்லை இப்போ என் பிள்ளையே போயிட்டா நான் என்னத்துக்கு பங்கு கொடுக்கணும் என் தம்பியே போயிட்டான்னு இவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் என் தம்பியே போயிட்டாங்க உனக்கு என்னத்துக்கு பங்கு கொடுக்கணும் வீட்டை விட்டு வெளில போயிடுங்க அப்படின்னா அங்கேருந்து வெட்டி விட்டாங்க நான் கூரை வீட்டில் தான் இருக்கேன் இங்கேயும் வந்து என்னை டார்ச்சர் கொடுத்துட்டு நான் என் மாமனார் சாவுக்கு போனேங்க சார் அங்கேயும் வந்து என்னை வெளில போ என் மாமனார் செத்த வீட்டுக்கு நீ எதுக்கு வரேன்னு எல்லாம் வெட்டி விட்டாங்க அதோடு நான் வந்தேன் இங்கே வந்து பாதிச இடத்துல வந்து இங்கே எங்கள் வீட்டு மண் ரோட்டில் வந்து அவ்வளோ அடிங்க சார் என்னை அவ்வளோ அடித்து என்னை ஆத்தனார் வீட்டுக்காரு அவ்வளோ அடித்து என்னை இங்கே பிடிச்சி நெஞ்சில் பிடிச்சி உதச்சி தலையை போட்டு செவுத்தில் போட்டு முட்டி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 8 நாள் ஆகுது இன்னும் ஒன்றுமே செய்யலைங்க சார் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை அதுக்காக மனநிலை ஊற்றிட்டீங்களா ஆமாங்க சார் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் செத்துருந்தா 2 நாளும் என்றைக்கு அடித்தாரோ அன்றைக்கே செத்துருக்கணும் என் பிள்ளைகளால் நான் இருக்கேன் என் பிள்ளைகளை கூட குடை மிரட்டல் விட்றாங்க மரியாதையே வீட்டை விட்டு வெளில போயிடுங்க உங்கள் ஊரோட போங்க உங்கள் அம்மா வீடு இருக்குல்ல அங்கே ஓட போங்க இங்கே வராதிங்க எங்கள் உங்களுக்கெல்லாம் சொத்தில் எந்த பங்கும் கிடையாது பங்கு கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல எங்களை ஏன் சார் இம்மா டார்ச்சர் கொடுக்கணும் எங்களுக்குன்னு யாருமே கிடையாது நானும் என் பொண்ணு என் பையன் தான் எங்கள் 3 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு கூட காது கேட்காது அவங்கள வச்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன் பென்ஷன் கூட கிடையாது சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அந்த இதுலேயும் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்